இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து டயபெட்டிஸ் டயட் இருக்கு இல்லையா, இதை எப்படி பங்கு போடலாம், எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரிச்சு பிரிச்சு சாப்பிடணும், ஒட்டுக்கா சாப்பிடாத, பிரிச்சு பிரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பிரிக்கிறதுனா என்ன, எப்படி பிரிக்கலாம், எந்த மாதிரி பேட்டர்ன்ல யூஸ் பண்ணலாம், அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பிரிச்சு சாப்பிட்றதோட மிக முக்கியமான ஃபேலசி, அதாவது மிக முக்கியமான தவறு என்னன்னா, பிரிச்சு சாப்பிட்றதுல நிறைய பேர் நினைப்பாங்க, காலையில 9 மணிக்கு 2 இட்லி, மறுபடியும் 11 மணிக்கு 2 இட்லி, மதியானம் 12:30 மணிக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு, மறுபடியும் 3 மணிக்கு கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு டிஃபன், இப்படி பிரித்து சாப்பிட்றதுன்னு நினைக்கிறது உண்டு. இது மிக 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 தவறு. அப்படியேப்பட்ட டயட்டு டயபெட்டிக் டயட் ஆக்சுவலாக கிடையாது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மீல் பேட்டர்ன், 5 மீல் பேட்டர்ன், 5 வேளை சாப்பிட்றது, அதாவது பிரித்து சாப்பிட்றதுனா 5 பங்காக பிரித்து சாப்பிட்றது. இந்த 5 பங்காக பிரித்து சாப்பிட்றதுல எப்படின்னா, காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன். இந்த காலையில டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் இடப்பட்ட நேரத்தில் 11:30 மணிக்கு ஒரு லைட்டான ஒரு ஃப்ரூட், இல்லை ஒரு வெஜிடபிள், இல்லை ஒரு வெஜிடபிள் சாலட், இல்லை ஒரு சூப், இந்த மாதிரி சாப்பிட்றது அந்த மிட் மார்னிங் ஸ்நாக்கு. அடுத்தது ஈவினிங், ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு நட்ஸு, இல்லை சுண்டல், இல்லை சூப்பு, இந்த மாதிரி. ஸோ இதுவும் அதுவும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் முதல்ல சொன்னப்போ வந்து காலையில் டிஃபனு, 11 மணி டிஃபன், எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ், எல்லா வேளையும் கார்போஹைட்ரேட் சேர்த்தும் போது நம்ம சுகர் கண்ட்ரோலில் வராது. நம்ம பிரித்து பிரித்து சாப்பிட்றவங்கிறதுக்கான அர்த்தம் அது கிடையாது. பிரித்து பிரித்து சாப்பிட்றவங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, பிரிக்கிறத வந்துட்டு காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு டிஃபன், கார்போஹைட்ரேட் வச்சுட்டு இந்த மிட் மார்னிங் ஸ்நாக்கும் ஈவினிங் ஸ்நாக்கும் ஃபில்லர்ஸாக வச்சுக்கிறது. ஃபில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வயிற்றை நிரப்புறக்க மட்டும் யூஸ் பண்ணுறத ஒழிய அதில் பெரிய கலோரிஃபிக் வேல்யூ அதிகம் இல்லாமலும், அதே மாதிரி மிக முக்கியமாக கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லப்படுற மாவுச்சத்து அதிகமாக இல்லாமலும் பார்த்துக்கிறது தான் இந்த 5 மீல் பேட்டர்னோட முக்கியமான சாராம்சமே. காலையில் ஒரு 9:00 ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட், உதாரணத்துக்கு 2 இட்லி மாதிரி சாப்பிட்டா, அதுக்கப்புறம் 11:00 ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு கப்போ இல்லை 1.5 கப்போ ரைஸ், மத்தியானம் வெஜிடபிள்ஸ் இல்லை சுண்டெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றது ஒரு 2:00, மறுபடியும் ஈவினிங் ஒரு 3:30 to 4:00 வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸு இல்லை ஸ்ப்ரவுட்ஸு சாப்பிட்றது, மறுபடியும் வந்து நைட் ஒரு 7:00 to 7:30 டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது வேணால் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கிறது. இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டயட்டு. இந்த டயட்டில் வந்துட்டு இந்த டயட் தான் ஒரு 5 மீல் பேட்டர்ன்னு சொல்கிறது. இந்த டயட்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தொடர்ந்து நாள் பூரா கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று நிறைக்கிற மாதிரி இருக்கும், பசிக்கவே பசிக்காது, வெயிட் லாஸுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டயட்டு. அதாவது இதோட ஒரு டெக்னிக் என்னென்னா, நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கனால, நம்ம குடல், நம்ம வயிறு எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அப்போது என்னென்னா, நம்ம குடல், உணவு குழாய், குடல், வயிறு எல்லாம் வேலை செய்கிறக்கும் நமக்கு எனர்ஜி தேவை இல்லையா, அந்த எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகிக்கும், நம்ம ஃபுட்டில் இருக்கிற எனர்ஜி அதுக்கு யூட்டிலைஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் நம்ம நிறையா மெட்டபாலிசம், நம்ம ஓடிட்டே 24 hours, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை வேலை செஞ்சுட்டே இருக்கனால, அதோட எனர்ஜி, அதாவது நம்ம உணவை ஜெரிமானம் பண்ணுறதுக்கான எனர்ஜியவே அது எடுத்துக்கிறனால நமக்கு கேலரி பேர்ன் நிறையா இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சினிமா நடிகர்கள், பாடி பில்டர்ஸ், இந்த ஹீரோயின்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டயட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மல்டிபிள் மீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயட். ஸோ இது வந்து இதோட பாசிட்டிவ். இதோட நெகட்டிவ் என்ன, இது பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம், அவ்வளோ டைம் நிறைய பேர்த்துக்கு இருக்காது. அதை விட முக்கியமான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா மாட்டிக்கும், இது மெஷர் பண்ணும் ஓரளவுக்கு. காலையில் 2 இட்லி இடத்துல 4 இட்லி சாப்பிட்டுட்டு, மறுபடியும் ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு, மறுபடியும் நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் அது இது சாப்பிட்டுட்டு, மறுபடியும் இன்னும் சாப்பிட்டோம்னா உடனே சுகர் கண்ட்ரோலும் வராது, அதே சமயம் வெயிட்டும் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். குவான்டிட்டி ஜாஸ்தியாகிறதுனால வெயிட்டு, கேலரிகள், மொத்த கேலரிகள் ஜாஸ்தியாகிறதுனால. ஸோ இதில் இருக்கிற ஒரு ட்ரிக் என்னென்னா, கரெக்டாக ஒரு 1400 to 1600 calorie டெஃபிசிட் டயட்டில் வெயிட் லாஸுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நம்ம சுகர் கண்ட்ரோல் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை இதில் யூஸ் பண்ணோம். அப்போது இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கலாம், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸு, இன்டர்வல் டைம் கரெக்டாக இருக்கிறவங்க, ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர்ஸு,
இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லான ஒரு டயட்டை, ஒரு உபயோகமான ஒரு டயட் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது த்ரீ மீல் பேட்டர்ன். இந்த த்ரீ மீல் பேட்டர்ன்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நடுவில் ஒன்றும் கிடையாது, மத்தியான சாப்பாடு, அடுத்தது எதுவுமே கிடையாது, நைட்டு டின்னர். ஸோ இது த்ரீ மீல் பேட்டர்ன். இந்த த்ரீ மீல் பேட்டர்னில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மூணு வேளை காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட் டிஃபன் சாப்பிட்றோம், நடுவில் எதுவும் சாப்பிட்றதில்ல, மீறினா ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு ஓரளவுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு இதுதான் சௌரியப்படும் ஒன்று. அப்படி இருக்கும்போது யார் யாருக்கு இது உபயோகப்படும் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்க. உதாரணத்துக்கு காலையில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கோம், காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனால் மறுபடி கடையில் உட்காந்து ஃப்ரூட்டையும் அதை இதையும் சாப்பிட முடியாது, வாங்கினா பஜ்ஜி போண்டா தான் வாங்கணும், இல்லைன்னா ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் நைட் ஒரு டிஃபன். ஸோ இடப்பட்ட நேரத்தில் எதுவும் தேவைப்படாதவர்களுக்கு இது யூஸ் ஆகும். இதோட நெகட்டிவ் என்ன, நம்ம திடீர்னு குவான்டிட்டி நிறைய ஆகிடக்கூடாது. காலையில் நல்ல ஃபுல் மீல்ஸு, மத்தியானம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் டிஃபன் நைட் சாப்பிட்டோம்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும், நமக்கு மொத்த கலரியில் மறுபடியும் ஜாஸ்தி ஆயிரும். மத்தியானம் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி வந்தோம்னா 3 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து கண்ணாமின்னு சாப்பிடுவோம், அப்போ என்ன ஆகிடும்னா டின்னர் ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ டின்னர் ரொம்ப லேட் ஆகும்போது 9:30 மணிக்கு டின்னர் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப கெடுதல் தான் அமையும் ஒழிய பெனிஃபிட்டாக அமையாது. ஸோ இந்த த்ரீ மீல் பேட்டர்ன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னா, ஓரளவுக்கு டைம் இருக்கவங்க, அவங்க வேலை செய்யும் இடத்துல நடுவில் அதை இதையும் சாப்பிட முடியாதவங்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ரொம்ப சௌரியம், ஏன்னா அவ்வளோதான் நடுவில் டைம் இருக்கும், அது இதுவும் செய்கிறக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது நம்ம சொன்னோம்னாலும். ஸோ இந்த மாதிரியான டயட் இவங்க ஃபாலோ பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பிட்ஃபால், அதாவது செய்யக்கூடாத விஷயம் என்ன, இந்த த்ரீ மீல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுல தப்பில்லை, ஆனால் ரிமெம்பர் உங்கள் டின்னர் 7:30 மணிக்குள்ளே முடிஞ்சாகணும். ஸோ அதுதான் இந்த த்ரீ மீல் பேட்டர்ன். இதுவும் ஃபாலோ பண்ணலாம், சுகர் கண்ட்ரோல் நல்லா வச்சுக்க முடியும். இதில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸை மட்டும் கவனிச்சுக்கங்க, ஏர்லி டின்னராக முடிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இதுதான் அடுத்தது டூ மீல் பேட்டர்ன். டூ மீல் பேட்டர்ன்கிறது என்ன, காலையில் ஒரு பிரஞ்ச், 11 மணிக்கு ஃபுல் மீல்ஸ், அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு ஒரு டின்னர். இது இந்த டூ மீல் பேட்டர்ன். இந்த டூ மீல் பேட்டர்னில் இருக்கிற சௌரியம் என்ன, இது வந்து மார்க்கெட்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடலாம், அப்புறம் அந்த மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 7 மணிக்கு நடுவில் எதுவும் சாப்பிடல, மீறினா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு 7:30 மணி வாக்கில் ஒரு டின்னர் சாப்பிடுறது. இந்த அதை தவிர நைட் டியூட்டியில் இருக்கவங்க, காலையில் நைட் டியூட்டி ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அந்த ஈவினிங் ஷிஃப்ட் மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு காலையில் வந்து ஒரு 10:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு டின்னர் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுறது, அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த டூ மீல் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் உதவும்னா, ஆப்வியஸ்லி நமக்கே தெரியும் பிராமின்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது உண்டு. காலையில் மீல்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக செய்யலாம், அது செய்யக்கூடாதுன்றது எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை, அந்த டயட்டை பக்காவாக ஃபாலோ பண்ணலாம், காத்தால எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் ஒரு நல்ல மீல்ஸு, ஈவினிங் ஒரு நல்ல டிஃபன், நடுவில் ஒன்றும் கிடையாது. அதுலேயும் என்னென்னா, இதுலேயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏர்லி டின்னர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டிங்க. இங்கேயும் வந்து ஒரு 7:00 அட்லீஸ்ட் ஒரு 7:30 டின்னர் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்பர் ஒன். நம்பர் டூ, காலையில் டிஃபனு நைட்டு மீல்ஸுன்னு அதை மாற்றிடக்கூடாது, சுகர் கண்ட்ரோல் வராது. இது நம்பர் டூ. இது ரெண்டு பாயிண்ட்டும் கவனமாக வச்சுக்கணும். இந்த டூ மீல் பேட்டர்னும் ஃபாலோ பண்ணலாம், யார் யாருன்றதை சொல்லிட்டேன். இதில் இருக்க நெகட்டிவ் என்ன, மீல்ஸை நைட்டு கொண்டு வந்துடக்கூடாது. அதை தவிர மார்க்கெட்டிங் போகிறவங்க காலையில் மீல்ஸை சாப்பிட்டுட்டு ஈவினிங் டிஃபன் வரக்குள்ள நடுவில் டீ கடைக்கு போய் வடை பச்சி போனான்னு பசியில் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா நல்லா மாட்டிக்குவோம். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, இந்த நடுவில் வந்து சாப்பிட்றதுக்கு பட்டர் மில்க்கு நட்ஸு இதெல்லாம் வண்டியில் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற டூ மீல் பேட்டர்ன் வந்து இந்த மார்க்கெட்டர்ஸ்க்கும் இந்த நைட் டியூட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மூணு வகையான ஃபுட் பேட்டர்ன்ஸு. இந்த மூணு, இந்த ஃபைவ் மீல் பேட்டர்ன், த்ரீ மீல் பேட்டர்ன், டூ மீல் பேட்டர்ன்கிற இது மூணுமே கரெக்டு தான். அவங்கவுங்களுக்கு சூட்டபுளாக யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு இதில் புத்திசாலித்தனம். யார் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் இப்படித்தான் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்ணும், அப்படித்தான் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்ணுன்றது ஒரு சட்டம் இல்லை. அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த டயட் பிளானை எப்படி பிளான் பண்ணி சாப்பிடணும், அதில் என்ன மாதிரியான ஃபுட்டு சேர்த்தலாம், என்ன மாதிரியான ஃபுட்டு சேர்த்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அதில் ஸ்மார்ட்னஸ்ஸே. இதில் சிம்பிளாக நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் வந்துடக்கூடாது, டின்னர் ஏர்லியாக முடியணும். இது ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக இதில் எடுத்துக்கணும். ஸோ அடுத்த டாப்பிக்கு இல்லை சந்திக்கும் வரை, இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.